ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி 18:1-5. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதுவாழ்வு மையமானது ஆரம்பித்து 23 ஆண்டுகள் நிறைவு செய்து 24வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த நாளிலே நமது ஆயர் அவர்களோடு இணைந்து உங்களுடைய மத்தியிலே நான் திருப்பலி நிறைவேற்றுவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இந்த இன்னும் ஓராண்டிலே காலாண்டை நிறைவு செய்து வெள்ளி விழாவை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த மையமானது செய்கின்ற பணிகளையும், இந்த மையமானது நமக்கு எந்த அளவுக்கு கடவுளுடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது என்பதையும் சிந்தித்து பார்க்க நான் உங்களை அழைக்கின்றேன். இந்த நாளிலே அக்டோபர் 1 அன்னை திருச்சபையானது புனித குழந்தை தெரசம்மாள் அல்லது லிசிய நகரின் குழந்தை தெரசாளுடைய விழாவை கொண்டாடுகின்றது. அதே வேளையிலே அக்டோபர் 1 கத்தோலிக்க திருச்சபையானது மறைபரப்பு மாதமாகவும் அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் மறைபரப்பு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் பார்க்கின்ற போது திருத்தந்தை அவர்கள் இந்த மாதம் 18 தேதியை அறிவித்தது போல கொரோனா தொற்று நோய் இருந்தாலும், அதற்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தாலும், உலகம் முழுவதுமே பாதிப்புக்கு ஆளாகி இருந்தாலும், நாம் ஏற்கனவே முன் அறிவித்தது போல 18 அக்டோபர் 18 இந்த மறைபிறப்பு ஞாயிறானது அகில உலக திருச்சபையில் கொண்டாடப்பட வேண்டும் என்று பணித்திருக்கின்றார்கள். அதே நிலையத்திலே அந்த ரோமையிலிருந்து வந்திருக்கின்ற மடலிலே இன்னும் சொல்கிறார்கள், 18 அகில உலக திருச்சபையில் நாம் கொண்டாடுகின்றோம், தல திருச்சபையில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த விழாவை கொண்டாட வேண்டும், பொருளுள்ள வகையில் அர்த்தமுள்ள வகையில் இது கொண்டாடப்பட வேண்டும் என்று பணித்திருக்கின்றார்கள். அந்த நிலையில் பார்க்கின்ற போது இந்த மாதம் முழுவதுமே அக்டோபர் 1 மறைபரப்பு மாதமாக, நமது வாழ்வே மறைபரப்பு மையப்படுத்திதான் இருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த மாதத்திலே அதனுடைய முக்கிய நோக்கத்தை கருத்தை அறிந்து கொண்டு இன்னும் நாம் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு இந்த நாட்கள் உதவ வேண்டும். அந்த நிலையில் பார்க்கின்ற போது இந்த நாளிலே உங்களோடு இணைந்து மறைபரப்பு நமது பணி என்ன என்பதை சிந்தித்து பார்க்க நான் உங்களை அழைக்கின்றேன். இன்று நான் சொன்னேன், நமது தாய் திருச்சபையானது குழந்தை திருச்சம்மாளுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. குழந்தை திருச்சம்மாளை நாம் பார்க்கிறோம். 1927 டிசம்பர் 14 நமது 11 பத்திநாத திருச்சபையினுடைய வேத போதக நாடுகளின் பாதுகாவலியாக அறிவிக்கிறார். அதே நாளிலே புனித பிரான்சிஸ் சவேரியாரையும் வேத போதக நாடுகளின் பாதுகாவலராக அறிவித்தார். இந்த இரண்டு பேரையும், புனித சவேரியாரையும் புனித குழந்தை திருச்சம்மாளையும், 1927 11 பத்திநாத நமது வேத போதக நாடுகளின் பாதுகாவலியாக அறிவித்து வேத போதகத்திற்கு மறைபரப்புக்கு பாதுகாவலர்களாக இவர்கள் இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்று பணிக்கின்றார். ஆனால் இந்த இரண்டு பேரையும் பார்ப்போமே என்றால், புனித சவேரியார் ஏறக்குறைய பாதி உலகத்தை சுற்றியவர். ஐரோப்பாவிலிருந்து ஆசிய கண்டத்திற்கு வந்து ஏறக்குறைய ஆசியாவில் உள்ள முக்கியமான நாடுகளுக்கெல்லாம் சென்றவர். ஆனால் இந்த குழந்தை திருச்சம்மாள் தனது அறையை விட்டு வெளியே வராதவர், ஒரு 4 சுவருக்குள் அடைபட்டு இருந்தவர். இளம் வயதிலேயே அவர் இறந்து விட்டார், 34 வயதிலேயே இறந்து விட்டார். அப்படி இருக்கின்ற போது இந்த நாட்களுக்கு இடையில் எப்படி இவர் வந்து ஒரு புனிதையாக, அதுவும் குறிப்பாக மறைபரப்பு நாடுகளுக்கு புனிதராக, புனித சவேரியாரோடு இவரும் இணைந்து எப்படி இவரை நம் வேத போத நாடுகளின் புனிதையாக கொண்டாட முடியும் என்று பின்னணியில்
அந்த குழந்தை திருச்சபையுடைய வாழ்வின் பின்னணியில் நமது மறைபரப்பு வாழ்வு எப்படி இருக்கும் என்று இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கின்றேன். குழந்தை திருச்சபாள் என்று சொல்லுகின்ற போது நாம் சொல்லுகின்றோம், அவர் சிறு குழந்தையாக இருக்கின்ற போதே கடவுளுடைய ஆசிரியரால் ஈர்க்கப்படுகின்றார். தனது குடும்பத்தில் உள்ளது போல அவர் புனித அவருடைய பெற்றோர்களும் புனிதர்களாக மாறியிருக்கின்றார்கள். அவருக்கு அப்புறம் குழந்தை திருச்சபாளை புனிதராக திருச்சபை அறிவித்த பிறகு அவருடைய பெற்றோர்களையும் லூயி மார்த்தன் ஜீலி கெரன் இந்த இரண்டு பேருமே திருச்சபை புனிதர்களாக அறிவித்திருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது அந்த குடும்பமே ஒரு புனிதம் நிறைந்ததாக இருக்கின்றது. புனித வாழ்வுக்குள் சென்று புனித வாழ்வுக்குள் அர்ப்பணித்த ஒன்றாக இருக்கின்றது. அந்த குடும்பத்திலே 9 பிள்ளைகள் இருப்பதிலே 9 பிள்ளைகளில் 5 பேர் துறவரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். துறவரத்துக்குள் நுழைந்து அதுவும் பார்க்கின்ற போது அந்த கிராய்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய அடைபட்ட அருள் சகோதரிகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சபைக்குள் நுழைந்து தங்கள் வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து தங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். இந்த நிலையில் பார்க்கின்ற போது இவர் சிறு குழந்தையாக இருக்கின்ற போதே தனது தாயாரை இழந்து விடுகின்றார். தாயாரை இழந்த நிலையில் அவருடைய மூத்த சகோதரி இவருக்கு தாயின் இடத்தை எடுத்து இவரை வளர்த்து கொண்டிருக்கின்ற போது அவரும் அருள் சகோதரியாக மாற வேண்டும் என்று அந்த கண்ணீர் இல்லத்திற்கு சென்று விடுகின்றார். இவர் மிகவும் பாதிக்கப்படுகின்றார், நோய்வாய்ப்படுகின்றார். தன் தாய் இல்லாத ஒரு குறை, தாயாக தன்னை வளர்த்த சகோதரியும் இறக்குறை இல்லாத நிலை. அப்படி இருக்கின்ற போது கஷ்டப்பட்டு வளர்கின்றார். 10 வயதிலேயே அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். அந்த இறக்கும் தருவாயில் இருக்கின்ற போது அன்னை மரியாளுடைய காட்சி அவருக்கு கிடைக்கின்றது. அதாவது வெற்றியின் அன்னை, அவர் லேடி ஆஃப் விக்டரிஸ் என்று சொல்வது போல வெற்றிகளின் அன்னையினுடைய காட்சியை பார்க்கின்றார். அன்னை இவரை பார்த்து புன்முறுவல் செய்கின்றார். அந்த புன்முறுவலிலிருந்து இவர் மேல் ஒரு ஒளி வருகின்றது. அந்த ஒளியை பார்த்தவுடன் இவர் எழுந்து உட்காருகின்றார். எல்லா சுகவீனங்களும் மாறிவிடுகின்றன. நல்ல ஒரு குழந்தையாக 10 வயதிலே மற்ற குழந்தைகள் போல முழுமை அடைந்து தனது பணியை ஓடியாடி செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்போதே இவர் என்ன செய்கின்றார், நானும் எனது சகோதரிகளை போல ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அந்த இல்லத்திற்கு செல்ல வேண்டும், கண்ணீர் மடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். ஆனால் 10 வயதில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 12 வயதாகிறது, அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதற்காக ஒரு நேரம் இவர் அவருடைய தந்தையோடு சேர்ந்து மார்த்தன் லூயி மார்த்தனோடு சேர்ந்து ரோமைக்கு செல்லுகின்றார்கள். நாம் எல்லாம் டூர் போறோம்ல ரோம், ஹோலிலேண்டு, ரோமுக்கெல்லாம் போறது மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் அவ்வளவு எளிது கிடையாது. இருந்தாலும் பிரான்ஸ்லேருந்து அங்கே போகிறது எளிது கிடையாது. பிரான்ஸிலிருந்து ரோமைக்கு சென்று திருத்தந்தையை சந்திக்க ரோமைக்கு செல்கிறார்கள். ரோமைக்கு செல்லும் பொழுது திருத்தந்தையினுடைய அந்த பப்ளிக் ஆடியன்ஸ் வரும்போது இவர்கள் திருத்தந்தையை தனியாக சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த கூட்டத்தில் இருக்கும் போதே அவர்கள் பக்கத்தில் செல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த திருத்தந்தையினுடைய கையை பிடித்து கொண்டு, அப்போது அவர் 13 சிங்கராயர் திருத்தந்தையாக இருக்கின்றார். 13 சிங்கராயர் திருத்தந்தையாக இருந்த அந்த ஆண்டிலே 1887 ஆண்டு திருத்தந்தையினுடைய கரத்தை பிடித்து ஆசிர் பெறுகின்ற இந்த குழந்தை அப்போது 14 வயது ஆகியிருக்கிறது. கேட்கின்றார், அந்த இடத்திலே வந்து தந்தையே எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் திருத்தந்தை வித்தியாசமாக இருக்கிறது என்று பார்த்து என்ன உதவி கேட்டபோது, நான் வந்து அடைபட்ட கண்ணீருடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும், எனது வயது குறைவு என்று எடுக்க மாட்டேன் என்கிறார்கள், 20-22 வயது வரை காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், என்னால் காத்திருக்க முடியாது என்று அந்த இடத்தில் சொல்ல திருத்தந்தை அவர்கள், நீ யார் என்று கேட்டுக்கொண்டு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போன உடனேயே செய்ய வேண்டிய வேலையை செய்து தனது 15 வயதிலேயே அந்த இல்லத்திற்குள் நுழைகின்றார். 15 வயதிலேயே அவர் அந்த இல்லத்துக்குள் நுழைந்த அவர் அங்கு சென்று ஒரு முழுமையான வாழ்வு வாழ்ந்து எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வாழும்போது இவருக்கென்று அவர் எடுத்துக்கொண்ட வாழ்வு என்னன்னா எளிமை, தாழ்ச்சி, எல்லோருக்கும் உதவி செய்வது. இத்தகைய ஒரு எளிய ஏழ்மையான அந்த வாழ்வை தேர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இவர் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து மற்ற இவரை விட வயதுக்கு அதிகமான மற்ற இளம் பெண்கள், அங்கு நாவீசஸ் என்று சொல்லக்கூடிய அருள் சகோதரிகளாக மாறுவதற்கு இருக்கின்ற அந்த இளம் பெண்களை இவருக்கு கீழே வைத்து இவரை அவருக்கு பயிற்சி கொடுக்க வைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவர் புனிதத்துவத்திலே மேலோங்கி வருகின்றார், வளர்கின்றார். கடவுளுடைய விருப்பத்திற்கு நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர் சொல்லுவது, எப்போதும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும்,
அன்பை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்புக்கு நாம் உட்படுத்த போது நாம் எளிமையாக இருக்க முடியும். பிறர் என்ன செய்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். பிறர் நம்மை திட்டினாலும், பிறர் நம்மை வஞ்சித்தாலும், நாம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுக்க முடியும் என்று சொல்லுகின்றார். அவரே சொல்லுகின்றார், வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலும் நான் தான் நான் தான் நான் தான் என்று முன்னிலைப்படுத்தக்கூடாது. அடுத்தவர் சொல்லுகின்றார், எப்போதும் நாம் வந்து ஒரு இந்த குறை சொல்லிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தவர் சொல்லுகின்றார், தனக்கு தான் சுகமில்லாமல் ஆகிவிடுகின்றார். தான் சுகமில்லாததை பிறரை சொல்லாமல் அந்த சுகமில்லாத நிலையிலும் எப்போதும் இருப்பது போல ஓடி ஆடி வேலை செய்து தன்னிடம் கஷ்டப்படுகின்ற கஷ்டத்தை வெளி காட்டக்கூடாது என்று கூறுகின்றார். அடுத்து அவர் சொல்லுகின்றார், மற்றவர்களோடு எப்போதும் உறவு கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்மை பற்றி புறம் பேசுபவர்களோடு, நம்மை பற்றி குறை பேசுபவர்களோடு நாம் சென்று உறவு கொள்ள வேண்டும் என்று பணிக்கின்றார். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒத்து வராத மாதிரி தெரியுது. நம்ம எப்போதும் முன்னிலைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க. மற்றவங்க நம்மளை திட்டவங்கள்ட்ட போய் நம்ம போய் உறவு கொள்ளணுமா, நமக்கு இருக்கிற ஒரு குறைகளை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க, பிறரை மன்னிக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய செயல்பாடா என்று சொன்னால், அவர் இளம் வயதிலேயே செய்து காட்டினார். செய்வதற்கு அவர் சொல்லுகிறார், அடிப்படையாக இருந்தது கடவுளுடைய அன்பு. நீங்கள் கடவுளுடைய அன்பை மையமாக வைத்துக் கொள்வீர்கள். நான் எளிமையாக இருக்க வேண்டும், நான் மன்னிக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த வெர்ச்சு அந்த புண்ணிய வாழ்வுக்குள் நுழைய முடியாது. ஆனால் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்று உங்களுடைய வாழ்க்கையை கடவுளுடைய அன்பை மையப்படுத்தி நீங்கள் வாழ ஆரம்பித்தீர்கள் என்றால் இத்தகைய பண்புகள் எல்லாம் தானாக வந்துவிடும். பல நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, சில நேரத்தில் இன்னும் நமக்கு இது இருக்குது, இதை மாற்றிடணும், நம்ம இந்த பாவம் செஞ்சுட்டு இருக்கோம், அந்த பாவத்திலிருந்து வெளி வந்துடணும், இது இருக்கு, ஐயோ திரும்பம் பண்ணிட்டேன் திரும்பம் பண்ணிட்டேன் என்று நம்முடைய கவனம் எல்லாம் நாம் செய்கின்ற தவறுகளிலும் நாம் செய்கின்ற பாவங்களிலும் மையப்படுத்தி அதிலேயே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவர் சொல்லுகின்றார், மனிதர்கள் தவறக்கூடியவர்கள் தான், மனிதர்கள் பாவிகள் தான், நாம் பாவம் இச்சைகள் நிறைந்தவர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நாம் நம்மில் யாரும் புனிதர்கள் கிடையாது. கடவுள் யாரையும் நம்ம புனிதராக படைக்கலை. கடவுள் யாரும் நம்மளை வானதூதராக படைக்கல, மனிதராக தான் படைத்திருக்கிறார். இந்த மனிதராக படைத்திருக்கின்ற இந்த நிலையில் அந்த புனிதத்துவத்திற்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய குறைகள் உண்டு. இந்த குறைகளை மையப்படுத்தாமல் அல்லது பிறர் சொல்லுகின்ற வார்த்தையை மையப்படுத்தாமல் நமது வாழ்வு கடவுளுடைய அன்பை மையப்படுத்தி இருக்குமே என்றால் நமது வாழ்வு புண்ணிய வாழ்வில் வளர முடியும். அப்படி என்றால் இறைவனுடைய அன்பை மையப்படுத்தி இறை அன்பில் நாளுக்கு நாள் நாம் வளரும் போது நம்மிடம் இருக்கின்ற குறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பின் முழுமையை அடையும் போது புனிதர்களாக மாறுகின்றோம். இதைத்தான் அவர் தனது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். இன்று ஒரு புனிதையாக, இளம் வயதிலேயே ஒரு புனிதையாக இருக்கின்றார். இப்படி கடவுளுடைய அன்பை மையப்படுத்தி புனிதையாக இருக்கின்ற இவரை எப்படி திருத்தந்தை அவர்கள் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலியாக வைத்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போமே என்றால் அங்குதான் நாம் பார்க்கின்றோம். மறைபரப்பு என்பது என்ன? பல வேளை நான் சொல்கிறோம், ஒவ்வொரு வீடா வீடா போய் தெருக்கில் போய் நின்று அப்படி இப்படின்னு கத்துறது வைக்கிறது சொல்றது அதுவும் உண்மைதான். அது மட்டும் இல்லை, அது வாழ்வு கிடையாது. அப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி இதுதான் உண்மை அதுதான் இப்படி இப்படின்னு சொல்லும்போது சொல்லம்னா நம்ம வந்து வி பிகம் அரகண்ட். நம்ம வந்து ரொம்ப ஒரு ப்ரைடா நான் வச்சிருக்கதான் உண்மை அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேல திணிக்கிறோம். திருச்சபை தெளிவாக சொல்லுகிறது, யாரையாவது வற்புறுத்தி நீங்கள் திருமுழுக்கு கொடுப்பீர்களே என்றால் அந்த திருமுழுக்கு செல்லாது. திருச்சபை சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, யாராவது வற்புறுத்தி நீங்கள் நம்ம திருமுழுக்கு கொடுப்போமே என்றால் அந்த திருமுழுக்கு செல்லாது. யாருடைய விருப்பத்திற்கு மாறாக அவங்க தலையில் தண்ணி ஊற்றி நான் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னோம்னா அந்த திருமுழுக்கு செல்லாது. நம்ம திருத்தந்தை 16 பெனடிக்டும் அதற்கப்புறம் திருத்தந்தை பிரான்சிஸும் திரும்ப திரும்ப சொல்லுவது இதுதான். நாம் மறைபரப்பு என்று சொல்லுகின்ற போது போதிப்பது என்று நாம் நினைக்கின்றோம், போதிக்க வேண்டும். ஆனால் அதே வேளையிலே போதனையை கொடுத்துவிட்டு இதுதான் போதனை இதுதான் போதனை என்று போதனையை மையப்படுத்தி இருக்காமல் நமது வாழ்வை மையப்படுத்தி இருக்க வேண்டும். நமது வாழ்வு நமது பேசுகின்ற நமது பேச்சை விட நமது வாழ்வு மற்றவர்களை ஈர்க்க வேண்டும். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி தேனானது ஈயை இழுக்கின்றதோ, தேன் இது நான் தான் நான் தான் இனிமையாக இருக்கேன், நான் தான் ரொம்ப சுவையாக இருக்கேன் அப்படின்னு போய் யார்ட்டும் சொல்றது கிடையாது. அது வாட்டில் இருக்கு, அந்த இனிப்பு அந்த சுவையானது மற்றவளை அங்கே இழுக்கு ஈர்க்குது. அதுபோல நமது வாழ்வு நமது பண்பாடு நமது செயல்கள் அதை ஈர்க்க வேண்டும். ஏன் இவர் இப்படி இருக்கிறார்,
இவரால் எப்படி இவ்வளவு அன்பு செய்ய முடிகிறது, எப்படி இவரால் இந்த கஷ்டத்திலும் இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கின்றார், இவரால் எப்படி எல்லாரோடும் உறவு கொள்ள முடிகிறது என்று சிந்தித்து என்று யாராவது நம்மை பார்த்து கேள்வி கேட்டார் என்றால் அவன் சொல்லுவாங்க, அவன் கிறிஸ்துவன்பா, இயேசுவை ஏற்றவன்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த இயேசையை நாம் பின்பற்றக்கூடாது, அந்த இயேசையை நான் தெரிஞ்சிக்க கூடாது என்கிற மனநிலையை மற்றவருடைய மனதில் உருவாக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும், நமது வாழ்வு அமைய வேண்டும். அப்படி என்றால் நாம் வெறும் போதனை 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 என்று மையப்படுத்தி போதனை மட்டும் நின்று விடாது, போதனைக்கு மேல் நாம் போதிப்பதை நம்மை வாழ்வாக்கும் போதுதான் நமது இதிலே நாம் நிலைத்து நிற்க முடியும். அதைத்தான் புனித குழந்தை தரசம்மாள் அன்பின் வழியாகத்தான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழ முடியும் என்று சொன்னார். அதே வேளையிலே அவர் அந்த நான்கு சுவருக்கு இடையே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வேதபோதக நாடுகளில் பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்த பணியாளர்களுக்கு மிகவும் ஜெபித்து அவர்களை தங்களுடைய ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து இந்த ஜெபத்தின் வழியாக இறை அரசை பரப்ப செய்கின்றார். அவர் தனது வாழ்க்கை குறிப்பிலே ஒன்று எழுதுகின்றார். அவர் பிரான்ஸ் நாட்டிலே லிசிய நகரத்தில் இருக்கிறார். லிசி இப்போதான் நகரம், அப்போது ஒரு சின்ன கிராமம் தான். அங்கே இருக்கிறார், அங்கே இருந்து அங்கேதான் அவங்க வீடு இருக்கு, மடமும் அங்கே தான் இருக்கு. அந்த மடத்திலிருந்து மடத்தை சேர்ந்தவிட ஜெபம் பண்ணுகிறார். பிரான்ஸ் நாட்டிலே வெளி குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு இறைபரப்பை பரப்பக்கூடிய எம்இபி என்று மிஷன் இன்டர்நேஷனல் ஃபாரி வெளிநாட்டு சபை என்று சொல்லக்கூடிய எம்இபி ஃபாதர்ஸ் வந்து ஜப்பான் நாட்டில் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த இரண்டு பெயர்களை இவர்களுக்கு கொடுத்து இந்த பெயருடைய தந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இவரிடம் பணிக்கின்றார்கள். அவர்கள் ஜப்பான் நாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலத்திலே அவர்களுக்கு ஒரு மோசமான ஒரு துன்பம் வரும்போது, அவருக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வரும்போது, பலவிதமான கஷ்டப்படுகிறார்கள். திடீரென்று ஒரு பார்க்கின்ற போது அந்த எல்லா கஷ்டங்களும் மறைந்து விடுகின்றன. யார் ரொம்பவும் தலைவலி கொடுப்பார் நினைத்தார்களோ அவர்களே மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது இயேசுவினுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது, உனக்காக பிரான்ஸ் நாட்டிலே ஒரு உள்ளம் ஜெபித்து கொண்டிருக்கிறது என்று. அதே வேளையில் இந்த குழந்தை திரசம்மாள் தனது நாள் குறிப்பேட்டில் எழுதுகிறார், இந்த நாளிலே இரண்டு மறை போதகர்கள் மிகவும் துன்பப்படுகிறார்கள். ஆண்டவரே, இவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன், இவருடைய பணியை நீர் ஆசீர்வதியும், இவர்கள் எந்த மக்களை சந்திக்கிறார்களோ அந்த மக்களுடைய மனதை தொடும், மக்களுடைய மனதை மாற்றும் என்று நான் ஜெபித்திருக்கிறேன் என்று ஒரு நாள் தனது நாள் குறிப்பில் எழுதுகின்றார். ஒரு வாரம் கழித்து மீண்டும் எழுதுகிறார், கடவுள் எனக்கு அருள் கூர்ந்துள்ளார், நான் எந்த மன்றாட்டை கேட்டேனோ அந்த மன்றாட்டை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த மக்களை இவர்கள் மனமாற்றி விட்டார்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. இப்படி இருக்கின்ற போது இவர் அந்த இரண்டு பேரை சந்தித்ததே கிடையாது. அவர் அந்த இரண்டு பேருக்கும் இவர் தான் ஜெபிக்கிறார்கள் என்று தெரியாது. யாரோ ஒருவர் ஜெபிக்கிறார்கள் என்று வெளிப்பட இவர்கள் விடுமுறைக்கு பாரிஸ் நகர் வரும்போது அங்கு பேசிக் கொண்டிருக்கின்ற போது அங்கு அவர்கள் தெரிய வருகிறார்கள், குழந்தை திரசம்மால் தான் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று. அது தெரியும் பொழுது இவர் ஏற்கனவே இறந்து விட்டார். அப்படி பார்க்கின்ற போது இந்த நிலையில் தான் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது போல அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஜபமும் வாழ்வும் தனது அந்த மூடப்பட்ட நான்கு சுவர்களை கொண்டு ஒரு அறைக்குள்ளேயே இருந்தாலும் அவருடைய உள்ளமெல்லாம் மறைபரப்பையும் எல்லோரும் இயேசுவை அறிய வேண்டும் என்ற நிலையில் இருந்ததனால் தான் திருத்தந்தை அவர்கள் அவரை நம் வேதபோதக நாடுகளின் பாதுகாவலியாக அறிவித்திருக்கிறார்கள். நாமும் இன்று அவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் கடவுளுடைய அன்பை மையப்படுத்தி, கடவுளுடைய அன்பை தெரிந்து கொண்டு, அந்த கடவுளுடைய அன்பை வாழ்வாக்கும் போதுதான் நாம் இந்த மறைபரப்பு வாழ்வுக்குள் நுழைய முடியும். இந்த ஆண்டு 2020 இந்த மறைபரப்பு ஞாயிற்றுக்கென்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்ற செய்தியுடைய தலைப்பு என்ன? இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை அனுப்போம். இறைவாக்கு ஏசையா 6 அழைப்பு பெறுகிறார் அல்லவா, அதுதான் அந்த தலைப்பு. இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்போம் இந்த தலைப்பிலே செய்தி கொடுக்கின்ற போது திருத்தந்தை என்ன சொல்கிறார்கள்? கடவுள் அன்பு செய்கிறார், அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது, அந்த அன்பை அனுபவித்து எல்லோரையும் கடவுள் அன்பு செய்கிறார் என்பதை உணர வையுங்கள். உங்களுடைய செயல்பாடுகளின் வழியாக, உங்களுடைய போதனைகளின் வழியாக எல்லோரையும் கடவுள் அன்பு செய்கிறார் என்று உணர வையுங்கள். உணர வையுங்கள் என்று சொல்லுகின்ற போது போய் சண்டை போடுவதோ, இதுதான் உண்மை அதுதான் பொய் இதுதான் சரி என்பதோ அல்ல. கடவுள் நம்மீது அக்கறை கொண்டிருக்கிறார், கடவுள் நம்முடைய நோயை நீக்குகிறார்,
கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக்குவதுதான் இந்த மறைபரப்பினுடைய மைய கருத்து. ஆண்டவருடைய அன்பை அனுபவித்து நீங்கள் அந்த அன்பை பிறருக்கு கொடுங்கள் என்று தெளிவாக கூறுகின்றார். நம்ம திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் மறைபரப்பை பற்றி பேசுகின்ற போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், மறைபரப்பு என்று சொல்லுகின்ற போது நற்செய்தி அறிவிப்பது என்பது இன்றைய காலகட்டத்திலே இரண்டு நிலையாக இருக்கின்றது. ஒன்று, கிறிஸ்துவையே அறியாதவர்கள். இன்னொன்று, கிறிஸ்துவை அறிந்த பிறகு பிரிந்து சென்றவர்கள். அறிந்த பிறகு பிரிந்து சென்றவர்கள், அறிந்த பிறகு பிரிந்து சென்று தெரியாதவர்கள் இல்லை என்பது அது ஒரு பக்கம். அறிந்தவர்கள் பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்திருந்தார்கள், அவர்கள் அறிந்திருந்த அறிவினுடைய முழுமை என்ன, அறிந்திருந்த அன்பின் ஆழம் என்ன என்பதை ஏறிட்டு பார்க்கின்ற போது உண்மையிலேயே இயேசுவை அறிந்திருந்தார்களா, அல்லது அந்த இத திருச்சியை விட்டு வெளியே செல்கிறேன் என்று சொல்லுகின்ற போது நமக்கென்று ஒரு வாழ்வு வந்துவிட்டது, என்னால் எல்லாம் முடியும் என்று திருச்சியை விட்டு வெளியே செல்லுகின்ற போது உண்மையிலேயே அவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்களா, இயேசுவின் பணியைத்தான் செய்கிறார்களா, இயேசுவை மறந்திருக்கிறார்களே. பல குடும்பங்கள் பல சூழ்நிலையின் காரணமாக இதிலிருந்து பிரிந்து சென்றிருக்கலாம். அவர்களுக்கும் நாம் அன்பை காட்ட வேண்டும், அவர்களையும் நாம் திரும்பவும் இயேசுவினுடைய அன்புக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது தெரிந்து பிரிந்து சென்றவர்களையும் இயேசுவை பற்றி தெரியாதவர்களுக்கும் நம் அன்பை கொடுத்து, கடவுள் உயிரோடு இருக்கிறார், கடவுள் நம்மை ஆட்சி செய்கிறார், கடவுள் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை நமது வாழ்க்கையின் மூலமாக காட்டும் பொழுது நாம் மறைபரப்பாளராக மாறுகின்றோம். இதற்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இரண்டாம் வத்திக்கான சங்கம் கூட திருச்சபையினுடைய மறைபரப்பை பற்றி பேசுகின்ற அந்த கௌதி மிஸ் பேசுகிற அந்த ஏடானது என்ன சொல்கிறது, அடிப்படையிலே திருச்சபை இருப்பதே, திருச்சபையே இருப்பது நற்செய்தி பணிக்காகத்தான். ஆம், திருச்சபை எப்போது பிறந்தது, இயேசுனுடைய சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது பிலாவிலே ஈட்டியால் குத்த இரத்தமும் நீரும் வெளிவந்தன, அந்த நேரத்தில் திருச்சபை பிறக்கின்றது. எப்போது திருச்சபை வளர ஆரம்பிக்கின்றது, அன்னை மரியாள் திருத்தூதர்களோடு இணைந்து இருந்து தூய ஆவியினுடைய வருகைக்காக காத்திருந்து, அந்த காத்திருந்து தூயாய் வந்தவுடன் வெளியே செல்லுகிறார்கள், அறிவிக்க செல்லுகிறார்கள். ஆக திருச்சபை இருப்பதே அறிவிப்பதற்குத்தான், திருச்சபை இருப்பதே பிறரை நோக்கி செல்வதற்குத்தான். திருச்சபை, திருச்சபைனா யாரு, எங்கேயோ இருக்குதா, ரோமில் இருக்கா, பாளையங்கோட்டையில் இருக்கா? திருச்சபை என்பது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தெளிவாக சொல்கிறது, திருச்சபை என்பது திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இணைந்து அமைப்பதுதான் திருச்சபை. நாம் திருமுழுக்கின் வழியாக திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக மாறுகின்றோம். நம்முடைய திருச்சபையினுடைய கடவுளுடைய பிள்ளைகளாக திருச்சபையின் உறுப்பினர்களாக மாறும்போது அந்த திருச்சபையை கட்டி எழுப்ப, அந்த திருச்சபையை வளப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உரிமையும் கடமையும் உண்டு என்று தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றது. அப்படி பார்க்கின்ற போது அறிவிப்பு பணி, அதாவது இறை வார்த்தையை கொடுப்பது என்பது ஒரு சிலருக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சிலருடைய தனிப்பட்ட ஒரு உரிமையோ கடமையோ அல்ல. திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைக்கு ஏற்ப, தாங்கள் வாழுகின்ற நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும், அந்த வார்த்தையை வாழ வேண்டும், அந்த அன்பை பிறரோடு பகிர வேண்டும் என்று திருச்சபை நமக்கு பணிக்கின்றது. இந்த நிலையில் புனிதர்கள் நமக்கு உறுதுணையாக வருகிறார்கள், ஆண்டவருடைய அருளை அறிய நமக்கு உதவும் கருவியாக இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமது வாழ்வு இன்னும் மேலும் மேலும் நாம் ஆண்டவருடைய அறிவிப்பதற்கு மிகவும் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. பல நேரத்தில் அறிவிக்க போகிறோம், ஆமாம் அறிவிக்க போகிறோம், அறிவிக்க போகிறத பிறர்கிட்ட அறிவிக்கிறத உண்மையிலே நான் நம்புகிறேனா? அதாவது நான் வந்து விவிலியத்தை அழகாக மனப்பாடம் பண்ணி நல்லா தயாரித்து ஒரு பிரசங்கம் கொடுத்துடலாம், அந்த பிரசங்கத்தை நானே நம்புகிறேனா? நான் கொடுக்குற பிரசங்கம் மக்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா என்னுடைய வாழ்வையும் தொடணுமா? என்னுடைய வாழ்வை தொடாமல் சும்மா வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு போய் கொண்டிருந்தேன்னா ஆண்டவர் சொல்லுவார், வரலாற்றில் உனக்கு எனக்கு தெரியாது, ஆண்டவருடைய உண்மை பேரில் நான் போதிச்சேனே, உண்மை பேரில் நான் புதுமையெல்லாம் செஞ்சினேன், செஞ்சிருப்ப, ஆனால் நீ எனக்கு தெரியாது, உன் வழியாக பலர் என்ன தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் நீ என்ன தெரிஞ்சிக்கலையே என்று ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற போது போதனை என்பது, இறை வார்த்தை என்பது, இறை வார்த்தை பிறருக்கு கொடுக்கிறது என்பது பிறருக்கு கொடுப்பது நம்மை தொட வேண்டும், நமது வாழ்வை பாதிக்க வேண்டும், நமது வாழ்வை உருவாக்க வேண்டும்,
இது நமது வாழ்க்கையிலிருந்து நாம் எதை பிறருக்கு கொடுக்கிறோமோ அதை நாம் முதன் முதலில் விசுவசிக்க வேண்டும். நாம் முதலில் பிறருக்கு பிறரை மன்னிக்கிறோம், பிறரை மன்னிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் மன்னிக்க வேண்டும், நான் அன்பு செய்ய வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுமென்றால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கடினமானது தான், நாமும் மனிதர்கள் தான். அங்குதான் நமது புனிதை குழந்தை திரசம்மாள் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்வை பிறருடைய வாழ்வை மையப்பட்டு பார்க்காதீர்கள், உங்களுடைய வாழ்வை சிலுவையை மையப்படுத்தி பாருங்கள், ஆண்டவரை மையப்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார், இவர் என்னை அன்பு செய்தார், அவர் என்னை அன்பு செய்தார், இன்று அவர் அன்பு செய்யவில்லை அப்படி என்றெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள். அவர்கள் எப்படி இருந்துட்டு போகிறார்கள், நம்முடைய வாழ்வு சிலுவையை மையப்படுத்தி ஆண்டவருடைய அன்பை மையப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த அன்பு மாறாத அன்பாக இருக்கின்றது, அந்த அன்பு நிலையான அன்பாக இருக்கின்றது, அந்த அன்பு நம்மை உறுதியூட்டும் அன்பாக எப்போது நம்ம கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்கின்றது. அதிலிருந்து நாம் அன்பை பெற்று பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்னை குழந்தை திரசம்மாள் நமக்கு தெளிவாக கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பு மக்களே, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்கு நாம் நன்றி கூறுவோம். இறை வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், இறை வார்த்தையை கேட்கின்றோம், அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். அந்த வாழ்வாக்குவதின் வழியாக இறை வார்த்தையை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முயற்சி எடுப்போம். அது ஆண்டவருடைய பணியாக இருக்கின்றது. ஆறாம் சின்னப்பர் கூட திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் கூட சொல்லுவார், நாம் திருத்தூது பணி அறிவிக்க போகும் பொழுது அவர் சொல்லுவார், அது நமது பணி கிடையாது, கடவுளிடம் வேண்டி செல்வீர்களே என்றால், தூய ஆவியிடம் வேண்டி செல்வீர்களே என்றால், எங்கு செல்கிறோம் என்று வேண்டி செல்லும் பொழுது அங்கு இறை வார்த்தை கேட்பருடைய உள்ளத்தை தூய ஆவி தயாரிப்பார். கேட்பருடைய உள்ளத்தை நமது வார்த்தைக்கு ஏற்ப திறப்பதற்கு மனநிலையை ஏற்று அந்த இறை வார்த்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனநிலையை தூய ஆவி அவர்களுக்கு கொடுப்பார். அப்படி என்றால் நாம் செய்கின்ற பணியினால் அல்ல, நாம் பேசுகின்ற பேச்சினால் அல்ல, ஒருவர் மனம் மாறுவது, ஒருவர் இறை அன்பை தெரிந்து கொள்வது தூய ஆவியின் தூண்டுதலால், ஆண்டவருடைய அன்பால். நாம் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கின்ற கருவிகள். எனவே இதை நாம் உணர்ந்து கொண்டு எப்போதும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்க நல்ல கருவியாகவும், ஆண்டவர் விரும்புகின்ற கருவியாக இருந்து, ஆண்டவர் விரும்புகின்ற அந்த இறை அன்பை எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கருவியாக இருந்து, நாம் இறை அன்பை உணர்ந்து பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு வேண்டிய அருளுக்காக தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் வழியாக இறை அரசை இந்த சமூகத்தில் மலரச் செய்யட்டும். ஆமென்.